அன்பான வணக்கம். இந்த ஆண்டு மதுரை மாவட்டத்தில் மாணவர்களுக்கு கல்விக்கடன் வழங்குகிற விஷயத்தில் ஒரு புதிய சாதனை மைல்கல்லை மதுரை மாவட்டம் எட்டியிருக்கிறது. 125 கோடி ரூபாய் மாணவர்களுக்கான கல்விக்கடன் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை மிக பெருமையோடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்ல இருந்து பாஸ்டன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல படிக்கிறேன். ஆக்சுவலா நான் வந்துட்டு எஜுகேஷன் லோனுக்கு வந்து நிறைய இடத்துல நான் ட்ரை பண்ணியிருந்தேன், பட் எனக்கு கிடைக்கவே இல்லை. இங்கே அமெரிக்கன் காலேஜ்ல வந்துட்டு இந்த மாதிரி எஜுகேஷன் லோனுக்கு கேம்ப் போறாங்கன்னு சொல்லிட்டு நான் எஃபில பார்த்தேன். பார்த்துட்டு ஜஸ்ட் நான் இங்கே வந்து நான் ட்ரை பண்ணேன். இங்கே வந்து ட்ரை பண்ண உடனே எனக்கு வந்துட்டு ஒரு பேங்க்ல இருந்து எனக்கு ப்ரொவைட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஐம் சோ ஹாப்பி ஃபார் தட். இங்கே வந்துட்டு பார்த்தோம்னா 25 பேங்க்ஸ் அட் ஸ்பாட்ல வந்துட்டு 25 பேங்க்ஸ் வந்துட்டு அங்கே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து எம்பிக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிக்கிறேன். பேங்க்குக்கும் இங்கே வந்து கேம்ப் நடத்துறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, அங்கேனா டக்குன்னு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்காது, இங்கே வந்து எல்லா ஆஃபீஸரும் இன்ஃபர்மேஷன் டக்குன்னு கொடுக்குறாங்க. அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதேமாரி நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து எப்படி என்னன்ற டீட்டெயில் வந்து கிடைச்சிச்சு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க, அதுக்காண்டி ரொம்ப நன்றி. இந்த கேம்பை ஏற்பாடு பண்ண எம்பிக்கு வந்து ரொம்ப நன்றி, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, தேங்க்யூ. விண்ணப்பித்த மாணவர்களில் 91% விண்ணப்பங்களுக்கு கல்வி கடன் வழங்கப்பட்டிருக்கிறது. இதுவும் இந்திய அளவில் ஒரு சாதனையாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். 2533 மாணவர்களுக்கு கல்விக்கடன் வழங்கியிருக்கிறது மதுரை மாவட்டத்தினுடைய அனைத்து வங்கிகளும். மாணவர்களுக்கு கல்விக்கடன் வழங்குவது என்பது மிக முக்கியமான வங்கியியல் செயல்பாடு மட்டுமல்ல, அது மனித வளத்திற்கான மிக முக்கியமான செயல்பாடு. மாணவர்களுக்கு கல்விக்கடன் கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் கல்விக்கடன் தேவைப்படுகிற மாணவர்களில் 50% பேர் அந்த குறிப்பிட்ட கல்வியை தொடர முடியாமல் கைவிடுகிறார்கள் என்று புள்ளிவிவரம் சொல்லுகிறது. இன்னொரு 50% பேர் வங்கியில் இந்த தொகை கிடைக்காததால் தனியாரிடம் அல்லது கந்துவட்டிக்காரரிடம் கடன் வாங்கி போய் அந்த குடும்பத்தின் பொருளாதார சூழலே பெரும் சிக்கலில் மாட்டிக்கொள்கிறது என்றும் பல புள்ளிவிவரங்கள் சொல்லுகிறது. எனவே தான் வங்கிகள் கல்வி கடனுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் பல முயற்சிகளை தொடர்ந்து செய்து வருகிறோம். இந்த ஆண்டு கடந்த நவம்பர் 13 அமெரிக்கன் கல்லூரியில் ஒரு பெரிய கல்வி கடனுக்கான திருவிழாவை நடத்தினோம். பல 1000 மாணவர்கள் பங்கேற்று விண்ணப்பித்தார்கள். அதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கல்வி வங்கிக்கான கூட்டங்களை நடத்தி கல்வி கடன் வழங்குகிற விஷயத்தில் தொடர்ந்து கண்காணித்தோம், தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தோம். அதனுடைய பின்னணியில் தான் இன்றைக்கு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் 111 கோடி கல்வி கடன் வழங்கியிருக்கிறது, தனியார் வங்கிகள் 14 கோடி வழங்கியிருக்கிறது. அதில் மிக முக்கியமான ஒரு புள்ளி விவரம், தங்களிடம் வந்த விண்ணப்பத்தில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் 93% விண்ணப்பங்களுக்கு கடன் வழங்கியிருக்கிறது, தனியார் வங்கிகள் 45% விண்ணப்பங்களுக்கு கடன் வழங்கியிருக்கிறது. இந்த அளவை குறித்து பரிசீலனையை அந்த குறிப்பிட்ட அமைப்புகளில் நாங்கள் செய்வோம், அது வேறு. ஆனால் அதை கடந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் முன்னுதாரணமாக 125 கோடி ரூபாய் ஒரு மாவட்டத்தில் கல்வி கடன் வழங்கப்பட்டிருப்பது என்பது முன்னுதாரணமான மிக முக்கியமான ஒரு செயல். அதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். அதே போல விண்ணப்பித்த இதில் 83% மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய ஒரு பணியை தொடர்ந்து இந்த ஆண்டு முழுவதும் கண்காணித்து சிறப்பாக நிறைவேற்றி இருக்கின்றோம். அந்த வகையில் மதுரை மாவட்ட நிர்வாகம், அதே போல வங்கிகள் அனைத்துக்கும் எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த முன்னுதாரணமான பணியில் ஈடுபட்ட அனைத்து நண்பர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் தோழர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். கல்வி கடனுக்காக அல்லது கட்டணம் செலுத்த முடியாமல் கல்வி உயர்கல்வி வாய்ப்பை இழக்கிற மாணவர் ஒருவர் கூட இருக்கக்கூடாது என்ற லட்சியத்தோடு நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த லட்சியத்தில் இந்த புள்ளிவிவரம் என்பது, இந்த சாதனை என்பது ஒரு புதிய உத்வேகத்தை வழங்குகிறது. தமிழ்நாட்டில் ஒரு முன்னுதாரணமான சாதனையாக இது இருக்கிறது என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த லோன் கேம்ப் ஏற்படுத்தி கொடுத்த மதுரை MP சு வெங்கடேசன் சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.